நேயர்கள் அனைவருக்கும் பாரதியின் அன்பான வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கிறோம் உலகம் 360 டிகிரியுடன். அகிலத்தை வலம் பெறக்கூடிய இந்த உலகம் 360 டிகிரியில் விழுந்த செய்தியும் செய்தியினுடைய பின்னணி குறித்தும் நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கிறோம் இன்றைய உலகம் 360 டிகிரியில். அதற்கு முதல் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய ஏராளமான செய்திகளில் மிக முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் முதலில் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் ஐரோப்பிய நாடுகளில் கடந்த சில நாட்களாக கடுமையான பனிப்பொழிவு அங்கே நிலவி வருகிறது. குறிப்பாக ஸ்பெயின் நாடு இந்த பனிப்பொழிவால் மிகவும் பாதிப்பை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த தருணத்தில் ஸ்பெயினை சக்தி வாய்ந்த பனி புயல் தாக்கி இருக்கிறது. நேற்று முன்தினம் அதாவது பிலோமினான் சொல்லுக்குடி பெயரிடப்பட்டு இருக்கக்கூடிய இந்த புயல் தலைநகர் மாட்ரிட் மற்றும் ஸ்பெயினின் மத்திய பகுதிகளை புரட்டி போட்டிருக்கிறது. ஆகவே இந்த புயல் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத ஒரு வகையில் மிகப்பெரிய ஒரு பனிப்பொழிவுக்கு வழிவகுத்திருக்கிறது என்றே கூறப்படுகிறது. ஸ்பெயினை பொறுத்தவரைக்கும் இந்த பனிப்பொழிவு காரணமாக சாலைகளில் வாகனங்கள் நகர முடியாத ஒரு அளவுக்கு அங்கே அணிவகுத்து இருப்பதாக கூறப்படுகிறது. பல இடங்களில் சாலைகளில் இருக்கக்கூடிய போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பிதம் அடைந்திருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்ததாக இந்த பனிப்புயல் காரணமாக மாட்ரிட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையமும் மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விமான போக்குவரத்துகளும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மாட்ரிட் உட்பட பல பகுதிகளில் ரயில் சேவை அங்கே புகையிரத சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புயல் காரணமாக கனமழையும் அங்கே பெய்து வருவதாகவும் இதனால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் காண்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த புயல் காரணமாக இதுவரை 4 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்திகளும் ஸ்பெயினிலிருந்து வெளியாகி இருக்கிறது. இந்த கடுமையான பனிப்பொழிவு அடுத்த சில நாட்களுக்கு தொடரக்கூடிய நிலை இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது ஸ்பெயின் நாட்டினுடைய நிலவரமாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்க இருக்கிறோம். தீவு நாடான தாய்வான் தங்களது மாகாணங்களில் ஒன்று என்று சீனா சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் அமெரிக்கா தாய்வானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டையே கொண்டிருக்கிறது. தாய்வானை தனி நாடாக கருதி ஆயுதங்களை விற்பனை செய்து வருகிறது. அதே சமயம் பல ஆண்டுகளுக்கு முன்பு சீன அமெரிக்க இடையான ஒரு இணக்கமான சூழல் இருந்த ஒரு பொழுது தாய்வான் மற்றும் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் இடையிலான தகவல் தொடர்புக்கு அமெரிக்கா பல கட்டுப்பாடுகளையும் அங்கே விதித்திருந்தது. இவ்வாறான ஒரு நிலையில் இந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் நீக்கப்படுவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் மைக் போம்பியோ இந்த தகவலை அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நாங்கள் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்று பார்க்க போது, தாய்வான் தூதர்களுக்கு இடையான தகவல் தொடர்பை கட்டுப்படுத்தக்கூடிய சிக்கலான கட்டுப்பாடுகளை அமெரிக்க வெளியுறவுத்துறை முன்னர் அறிமுகப்படுத்தியது. அந்த சுய கட்டுப்பாடுகள் அனைத்தையும் நான் நீக்குகிறேன். அமெரிக்கா தாய்வான் உறவு நம்முடைய நிரந்தர அதிகாரத்தின் சுய கட்டுப்பாடுகளால் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி பல செய்திகள் பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த தருணத்தில் அமெரிக்காவான் முதல் எதிரி என்று வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா தான் முதல் எதிரி என்று கூறியிருக்கிறார். இந்த செய்தி என்ன சொல்ல முனைக்கிறது? இப்பொழுது நாங்கள் ஆராய இருக்கிறோம் இன்றைய உலகம் 360 டிகிரி. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இதற்கு முன்னதாக நடைபெற்ற ஒரு அரசியல் மாநாட்டில் உரையாற்றும் பொழுது வெளி உலகத்துடன் உறவை மேம்படுத்த வேண்டும் என்று கிம் பேசியிருந்தார். சில கருத்துக்களையும் அவர் பகிர்ந்திருந்தார். உள்நாட்டில் பெரிய அளவில் பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் சியோல் மற்றும் வாஷிங்டனுடனான உறவை மேம்படுத்தும் முயற்சியாக கிம் ஜாங்கின் சில நடவடிக்கைகளை அவர் வெளியிடுவார் என்று அரசியல் பார்வையாளர்களும் கருத்து தெரிவித்திருந்தார். ஆனால் வடகொரிய அதிபரனுடைய தற்போதைய பேச்சானது அவருடைய சர்வாதிகார மனம் மாறவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள்.
அமெரிக்காவிற்கு யார் வேண்டுமானாலும் அதிபராக பதவியேற்றாலும் அமெரிக்கா தான் எங்களுடைய முதல் எதிரி என்பதில் மாற்றி கருத்து இல்லை என்பதில் மாறவில்லை வடகொரியா. வடகொரியாவை பொறுத்தவரைக்கும் அங்கு என்ன நடக்கிறது என்ற உண்மையான தகவல்கள் இந்த உலகம் அறிவதே இல்லை. இதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் வடகொரியா என்றால் அது ஒரு மர்ம தேசம் என்று நாங்கள் குறிப்பிடலாம். பக்கத்தில் ஒரு டேஷ் டேஷ் என்று போட்டுட்டு வடகொரியா என்றால் அது மர்ம தேசம்தான். அந்த அளவுக்கு எந்த விதமான தகவல்களும் வெளியாக ஒரு தேசம் எப்படியோ ஒருவாறு சில தகவல்களை திரட்டி தென்கொரியா வெளியிடும். ஒரு மர்ம தேசத்திலிருந்து ஒரு சில தகவல்கள் வெளியாகிறது என்றாலே அது மிகவும் பரபரப்பாக பேசு பொருளாக மாறக்கூடிய ஒரு செய்தியாகவே இந்த செய்தி இடம்பிடிக்கும். இந்த தருணத்தில் தென்கொரியா வெளியிடக்கூடிய செய்திகள் ஒரு புறம் இருந்தாலும் அதில் நிதர்சனமானவையா என்ற பலமான கேள்விகளும் இருக்கத்தான் செய்யும். இதில் நாங்கள் குறிப்பாக குறிப்பிட வேண்டிய விடயம், வடகொரியா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். ஆனால் அங்கு குடும்ப ஆட்சி தான் நிலவுகிறது, வாரிசுரிமை ஆட்சிக்கு அங்கே தொடர்கிறது என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம். ஏனெனில் வடகொரியாவினுடைய நிறுவனர் கிம் இல் சங் ஆட்சிக்கு பிறகு அவருடைய மகன் கிம் ஜாங் இல் ஆட்சி நடைபெற்றது. தற்பொழுது அவருடைய மகன் கிம் ஜாங் உன் ஆட்சி தொடர்கிறது, அதாவது மூன்று தலைமுறையாக தொடர்கிறது இந்த சர்வாதிகார ஆட்சி என்று நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். வடகொரிய அதிபரை கிம் ஜாங் உன் தன்னுடைய நாட்டு மக்கள் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்வதை கவனமாக கட்டுப்படுத்தி இரும்பு பிடிக்குள் வைத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளுக்கு முடிவே இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அந்த அளவுக்கு அங்கே வடகொரியாவினுடைய நிலவரங்கள் இருக்கிறது என்றால் சரியாக இருக்கும். இந்த தருணத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் சீனாவினுடைய வடபகுதியில் இருந்துதான் இந்த கொரிய தீபகற்பத்திற்கு சீனர்கள் குடியேறியதிலிருந்து கொரியாவினுடைய ஏடறிந்த கொரிய வரலாறு ஆரம்பிக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறார். பல்வேறு சாம்ராஜ்யங்களினுடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் பிறகு 1910 கால பகுதியில் ஜப்பானிய ஏகாதிபத்தியம் கொரியாவை கைப்பற்றியிருந்தது. ஜப்பானினுடைய பிடி 1945 அதாவது 2வது உலகப் போரில் அது தோல்வியுறும் வரை அங்கே நீடித்தது என்றே கூறப்பட்டிருக்கிறது வரலாறுகள். ஆக போரில் வெற்றி காட்டிய அல்லது வெற்றி ஈட்டிய நேச நாடுகள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் கொரியாவை தத்தமது செல்வாக்கு பகுதிகளாக பிரித்து கொண்டது. 38வது அட்சக்கோட்டின் வடபுறம் சோவியத் யூனியனின் ஆதரவுடன் கிம் இல் சங் அவருடைய தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சியும் தென்புறம் அமெரிக்க ஆதரவு முதலாளித்துவ ஆட்சியும் அமைந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வடபுறம் வடகொரியா என்றும் தென்புறம் தென்கொரியா என்றும் இரு நாடுகளாக உருப்பெற்றது வடகொரியா தென்கொரியா. 1956 கால பகுதியில் வடகொரியா மீதான புதிய சான்றுகள் என்ற கட்டுரை இவ்வாறு எடுத்துரைத்ததற்காக கூறப்படுகிறது. ஒரு நபர் தன்னுடைய புத்தகத்திற்கு கிம் இல் சங்கின் புகைப்படம் அச்சிடப்பட்ட செய்தித்தாளை மேல் பக்கத்தினுடைய முதல் பக்கத்தில் ஒரு அட்டையாக பிரசுரித்ததற்காக அவருக்கு 5 சிறை தண்டனை அப்போதே விதிக்கப்பட்டது. தொடர்ந்து ஒரு விவசாயி கிம் இல் சங் படத்தை சுட்டிக்காட்டி நீங்கள் மக்களை சித்திரவதை செய்கிறீர்கள் என்று அவர் உரத்த துணியில் கத்தியிருக்கிறார். அவருக்கு 7 தொழிலாளர் முகாமுக்கு அனுப்பப்பட்டார் என்றும் அந்த கட்டுரை விரிவுபடுத்தியிருக்கிறது. இப்படி வடகொரியாவில் இப்பொழுது அல்ல, ஆரம்பத்திலிருந்தே பல தண்டனைகள் கொடூரமாக வழங்கப்படுவதை இவ்வாறான செய்திகள் எடுத்துரைக்கிறது. இதுவரை தண்டனைகள் குறித்து பல விடயங்கள் அம்பலமாகாமல் அங்கே மூடி மறைக்கப்படக்கூடிய நிலையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1957 வடகொரியாவினுடைய மொத்த மக்கள் தொகையில் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
இதனுடைய அளவு ஹிம்மீதான விசுவாசம் முதலாவது முக்கிய வகுப்பு என்றும் அப்போது அழைக்கப்பட்டிருக்கிறார். இரண்டாவது பகுதியாக ஊசலாடும் வகுப்பு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பகுதி வர்த்தக எதிரிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வடகொரியாவினுடைய வழி தனி வழி என்றே நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். இதில் நாம் மிகவும் குறிப்பாக கூற வேண்டிய விடயம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, நாட்டில் ஒருவருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்படவில்லை என்று வடகொரிய ஆணித்தரமான செய்திகளை வெளியிடுகிறது. இருந்தாலும் இந்த தகவல்கள் மிகவும் உண்மைக்கு புறம்பானவை என்று தென்கொரிய மற்றும் அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். கொரோனா பரவலை தடுக்க அந்த நாடு விதித்திருக்கக்கூடிய மிக கடுமையான பயண கட்டுப்பாடுகள் காரணமாக வடகொரியா பொருளாதாரம் ரீதியில் மிகவும் கடுமையாக வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்ற செய்திகளும் கசிந்திருக்கிறது. இதனுடைய தாக்கம் வடகொரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் உணவுக்கு அன்றாட உணவுக்கே மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பாம்புகளையும் எலிகளையும் தவளைகளையும் பிடித்து உண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் ஆட்பட்டு விட்டிருக்கிறார்கள். இதற்கு மிக பிரதான காரணமே வடகொரியாவினுடைய அதிபர் கிம்தான் என்று குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல செய்திகளும் வெளியாக இருக்கிறது. இந்த செய்திகளையும் நாங்கள் படிக்க தவறவில்லை. இந்த தருணத்தில் அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையான பூசல் நிலை பல காலமாகவே தொடர்ந்து வருகிறது. அணு ஆயுத தயாரிப்பு பிரச்சனையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை ஒரு நெடுந்தொடராக செல்கிறது என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கிட்டத்தட்ட சர்வாதிகார ஆட்சியை நடாத்தி வருகிறார். உலக நாடுகளை எதிர்த்தாலும் அணு ஆயுத சோதனையை அவர் கைவிடவில்லை. 36 வயதாக இருந்தாலும் இவரை சுற்றி சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லை என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதற்கு தவறுவதே கிடையாது. இவ்வாறான ஒரு நிலையில் அமெரிக்கா தான் முதல் எதிரி என்று வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்திருக்கிறார். அதாவது ட்ரம்புடன் தொடர்ந்த மோதல் போக்கானது ஜோ பைடனின் ஆட்சியிலும் தொடருமா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது என்ற சந்தேகங்களும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் வடகொரியா அமெரிக்கா எளியும் பூனையுமாகத்தான் இருந்தது. எப்பொழுதும் அங்கே போர் முகங்கள் இருந்தது. அதற்கு பிறகு ட்ரம்பினுடைய சந்திப்பை தொடர்ந்து ஒரு சுமூகமான ஒரு நிலை ஏற்படும் என்ற கருத்துக்களும் மேலோங்கி இருந்தது. ஆனால் எது அப்படி இருந்தாலும் பொருளாதார தடைகள் என்று பல விடயங்களில் அங்கே ஒரு கசப்பான ஒரு நிலைமைதான் தோற்றுவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு நிலையில் வடகொரியா அமெரிக்கா தான் தன்னுடைய முதல் எதிரி என்று பகிரங்கப்படுத்தி இருக்கிறது. ஆகவே இனிவரும் காலங்களில் பைடன் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு இந்த மோதல் போக்கு எப்படி தொடரப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம் நாளை மற்றும் ஒரு உலகம் 360 டிகிரியின் மூலமாக. அதுவரை உங்களிடமிருந்து இனிதே விடைபெற்ற செல்லும் நான் பிரியமுடன் பாரதி. வணக்கம்.